ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோர்ஸ் ஃப்ரீ ஆரல் சர்க்யூட்டை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன் தி சர்க்யூட் ஷோன் இன் ஃபிகர், ஃபைண்ட் ஐ நாட், வி நாட் அண்ட் ஐ ஃபார் ஆல் டைம், அஸ்யூமிங் தட் த சுவிட்ச் வாஸ் ஓபன் ஃபார் லாங் டைம். ஸோ இங்கே வந்து எஸ்ங்கிறது சுவிட்ச். இந்த சுவிட்ச் வந்து எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா, ரொம்ப நேரம் ஓப்பன்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த 3 ஓமுக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் வந்து வி நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 6 ஓம் வழியா ஃப்ளோகிற கரண்ட் ஐ நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஹென்ரி வழியா ஃப்ளோகிற கரண்ட் ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பேட்டரி வந்து எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு, 10 வோல்ட்னு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, த சுவிட்ச் வாஸ் ஓபன் ஃபார் லாங் டைம். அப்போ இந்த சுவிட்ச் ஓப்பனா இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த சர்க்யூட் எப்படி மாறும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சுவிட்சை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்போ ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லைனே இங்கே வராது, சுவிட்ச் ஓப்பன் ஆனதுனால. கரெக்டுங்களா? இப்போ இந்த மாதிரி கனெக்ட் ஆகுறப்போ இந்த சர்க்யூட் எங்கே ரீச் ஆகும் அப்படின்னா, ஸ்டடி ஸ்டேட்டை ரீச் ஆகும். அண்டர் ஸ்டடி ஸ்டேட் கண்டிஷனில் இண்டக்டர் என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஷார்ட் சர்க்யூட்டை ஆக்ட் ஆகும். அப்போ இங்கே பாருங்க, ஸோ இந்த இண்டக்டர் அண்டர் ஸ்டடி ஸ்டேட் கண்டிஷனில் ஷார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஷார்ட் அப்படின்னா உங்களுக்கு சர்க்யூட் எப்படி வரும், ஸோ இந்த மாதிரி வந்துடும் சர்க்யூட். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாருங்க, இந்த 6 ஓம் ரெசிஸ்டர் இந்த ஷார்ட்டட் பாத்துக்கு பார்லலாக இருக்கு. அப்போ நமக்கு என்ன மீனிங்கு, இந்த ஷார்ட்டட் பாத் வழியாக தான் எல்லா கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகும், இந்த 6 ஓம் வழியாக நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே இந்த ரெசிஸ்டரை நெக்லெக்ட் பண்ணிடுவோம், பிகாஸ் ஷார்ட்டட் பாத்துக்கு பார்லலாக இருக்கிறதுனால. அப்படி நம்ம நெக்லெக்ட் பண்ணுறப்போ நமக்கு சர்க்யூட் என்ன மாதிரி வந்துடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நமக்கு சர்க்யூட் வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் இப்போ சர்க்யூட். ஸோ இப்போ இந்த சர்க்யூட்லேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இனிஷியல் கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஐ ஆஃப் ஜீரோ. ஸோ ஐ ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். ஸோ இப்போ வி பை ஆர்னா வோல்டேஜ் நமக்கு எவ்வளோ இருக்கு, டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு. ஸோ இந்த 2 ஓம் 5 ஓம் நமக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ 2 + 3 = 5. அப்போ 10 / 5 நமக்கு வந்து 2 ஆம்பியர்னு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் வி நாட் கண்டுபிடிக்கணும். ஸோ வி நாட்டுங்கிறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 3 ஓமுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு ஆர். அப்போ நம்ம என்ன எழுதுறோம், ஐ ஆஃப் ஜீரோ இன்டு அங்கே ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கு, 3. ஐ ஆஃப் ஜீரோட வேல்யூ நமக்கு என்ன வந்தது, 2. ஸோ 2 × 3 = 6 volt வந்துருச்சு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட், வாட் இஸ் அ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ஐ நாட். ஐ நாட் கேட்டிருக்காங்க. ஸோ ஐ நாட்டுங்கிறது என்ன, ஸோ இங்கே நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டர் இருந்தது, அந்த ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் நமக்கு ஐ நாட். இப்போ இது ஷார்ட்டட் பாத்துக்கு பார்லலா இருக்குங்கிறதுனால நம்ம அந்த ரெஜிஸ்டர் என்ன பண்ணிட்டோம், நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன், ஷார்ட்டட் பாத்துலதான் எல்லா கரண்ட்டும் ஃப்ளோ ஆகும், இந்த 6 ஓம் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ அதனால அந்த கான்செப்ட்ல இருந்து ஐ நாட் இஸ் ஈக்குவல் டு 0 ஆம்பியர்னு டைரக்டா நம்ம எழுதிடலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். சுவிட்ச் வந்து ஓப்பனா இருக்கிறப்போ நமக்கு ஐ ஆஃப் ஜீரோட வேல்யூ, வி நாட்டோட வேல்யூ, ஐ நாட்டோட வேல்யூ இதுதான். இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சுவிட்சை நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போறோம். அப்போ சுவிட்சை க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ இங்கே தான் நமக்கு சுவிட்ச் இருந்தது. ஸோ இந்த சுவிட்சை நான் என்ன பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது எஸ் ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு இங்கே என்ன இருந்தது, ஒரு ரெசிஸ்டர் இருந்தது. ஸோ இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ எவ்வளோ, 6 ஓம். இது வழியா ஃப்ளோகிற கரண்ட் தான் ஐ நாட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் நமக்கு இந்த இடத்துல என்ன இருந்தது, இண்டக்டர் இருந்தது. ஸோ அப்போ இந்த இண்டக்டரை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட வேல்யூ 2 ஹென்ரின்னு இருந்தது, இது வழியாக ஃப்ளோகிற கரண்ட் ஐ. ஓகேங்களா? சரி, இப்போ இதுதான் சர்க்யூட். நான் சுவிட்சை க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ க்ளோஸ் பண்ணுறப்போ இது என்னவா ஆக்ட் ஆகுது, இது ஷார்ட்டட் பாத்தா ஆக்ட் ஆகும். அப்போ ஷார்ட்டட் பாத் அப்படின்னா, ஸோ இதுக்கு பேரலல நமக்கு என்ன இருக்கு, இந்த வோல்டேஜ் சோர்ஸும் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. அப்போ இந்த பிரான்ச் நமக்கு என்ன ஆயிரும், நெக்லெக்ட் ஆயிரும். ஷார்ட்டட் பாத்துக்கு பேரலலா இருக்கிற பிரான்ச்ல நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ அதனால என்ன ஆகும், இந்த சர்க்யூட் எலிமினேட் ஆகும். கரெக்டுங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸும் இந்த ரெசிஸ்டன்ஸும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, பேரலலா கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இதுல இருந்து ஆர் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ பேரலல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க,
ஸோ ஆர் ஒன் இன்டூ ஆர் டூ டிவைட் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ, த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ சிக்ஸ் டிவைடட் பை த்ரீ ப்ளஸ் சிக்ஸ், அப்போ எயிட்டீன் டிவைடட் பை நமக்கு நைன். ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ வரும், டூ ஓம்ஸ்ன்னு வந்துடும், கரெக்டுங்களா? ஸோ இங்கே வந்து டூ ஓம் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ டூ ஓம்னு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட், ஏன் மேடம் இங்கே ஆர் ஈக்குவல்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்போ நான் வந்து சுவிட்சை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா டிரான்சியன்ட் கரண்ட் கண்டுபிடிக்கணும், தட் இஸ் ஐ ஆஃப் டி. இப்போ ஐ ஆஃப் டிங்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஐ ஆஃப் ஜீரோ இன்டூ இ டு தி பவர் ஆஃப் மைனஸ் டி டிவைடட் பை டவ். ஸோ டவுங்கிறது வந்து டைம் கான்ஸ்டன்ட். இந்த டைம் கான்ஸ்டன்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா எல் பை ஆர். ஏன்னா இது ஆர்எல் சர்க்கியூட், ஆர்எல் சர்க்கியூட்ல டைம் கான்ஸ்டன்ட்டுக்கு ஃபார்முலா இண்டக்டர் டிவைடட் பை ரெசிஸ்டர். இப்போ இண்டக்டரோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டூன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆருங்கிறது ஆர் ஈக்வலன்ட் வேல்யூ, அதனால தான் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், ஆர் ஈக்வலண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஆர் ஈக்வலன்ட் வேல்யூ டூ. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும், ஒன் செகண்ட்னு வரும். டைம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டோம், ஓகே. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஐ ஆஃப் டி கண்டுபிடிக்கலாம். ஐ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஐ ஆஃப் ஜீரோவோட வேல்யூ நமக்கு எவ்வளோ வந்தது, டூ. ஸோ டூ இன்டூ இ டு தி பவர் ஆஃப் மைனஸ் டி டிவைடட் பை ஒன், டவோட வேல்யூ ஒன். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், டூ இன்டூ இ டு தி பவர் ஆஃப் மைனஸ் டின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ஐ ஆஃப் டி, இதோட யூனிட் ஆம்பியர், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், வி நாட். இப்போ வி நாட்டுங்கிறது என்ன, வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டர், ஓகேவா, த்ரீ ஓம்ஸ். இங்கே பாருங்க, இப்போ நமக்கு எப்படி இருக்கு பொலாரிட்டி, புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க இல்லை க்வெஸ்சனில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னு கொடுத்துருக்காங்க பொலாரிட்டி. அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வரும், மைனஸ், ஓகே, வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர். ஸோ அப்போ மைனஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வி நாட் ஏ மேடம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு தானே சொல்கிறீங்க, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். So V naught is equal to minus L into d by dt of I of t. Okay. So அப்ப L ஓட வேல்யூ நமக்கு என்ன, அங்க கொடுத்திருக்கிறது மைனஸ் ஆல்ரெடி இருக்கு. So 2 into d by dt of I of t ஓட வேல்யூ 2 into e to the power of minus t. இப்ப இந்த 2-ஐ வெளியில எடுத்துட்டு வந்தீங்க அப்படினா minus 4 ஆயிரும் d by dt of e power minus t. So இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், minus 4 into minus 1 into e to the power of minus t னு வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ஃபோர் இன்ட்டு ஒன்று ஃபோரு, ஃபோர் இன்ட்டு இ டு தி பவர் ஆஃப் மைனஸ் டி. ஸோ இது வி நாட், ஓகேங்களா? இப்போ வி நாட் கண்டுபிடிச்சிட்டேன் மேடம். நீங்கள் ஏன் வி நாட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு அடுத்த க்வெஸ்சன் ரைஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த த்ரீ ஓம் ரெசிஸ்டன்ஸும் சிக்ஸ் ஓம் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு எப்படி இருக்குது, பார்லலாக இருக்குது. அப்போ பார்லலாக இருக்கிறப்போ வோல்டேஜ் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அப்போது இந்த த்ரீ ஓமுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் தான் எனக்கு எங்கே இருக்கும், சிக்ஸ் ஓமுக்கு அக்ராஸாகவும் இருக்கும், ஓகே. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு வி நாட் கண்டுபிடிச்சிட்டேன். வி நாட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ ஐ நாட் கண்டுபிடிக்கிறேன். ஐ நாட்டுங்கிறது என்னது, இந்த சிக்ஸ் ஓம் வழியாக ஃப்ளோகிற கரண்ட். அப்போ ஐ நாட் இஸ் ஈக்குவல் டு வி நாட் டிவைடட் பை சிக்ஸ், கரெக்டுங்களா? அக்கார்டிங் டு ஓம்ஸ்ல படி ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். ஸோ இங்கே விங்கிறது வந்து இங்கே என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் தான் இங்கே இருக்கும், டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். இப்போ வி நாட்டோட வேல்யூ நமக்கு எவ்வளோ வந்தது, ஃபோர் இன்டூ இ டு தி பவர் ஆஃப் மைனஸ் டீன் வந்தது, டிவைடட் பை சிக்ஸ். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டூ பை த்ரீ இன்டூ இ டு தி பவர் ஆஃப் மைனஸ் டீன் வரும். ஸோ இதுதான் உங்களோட ஐ நாட், இதோட யூனிட் வந்து ஆம்பியர், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ப்ராப்ளமாக ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இது வந்து எந்த டாப்பிக்குள்ளார வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சோர்ஸ் ஃப்ரீ ஆர்எல் சர்க்கியூட்டுக்கு பேஸ் பண்ணி இந்த டாபிக் வரும். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, உங்களோட சுவிட்சை நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஓப்பனாக வச்சிருக்கிறப்போ பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களோட சர்க்கியூட் என்னாகும், ஸ்டடி ஸ்டேட்டை ரீச் ஆகும். ஸோ ஸ்டடி ஸ்டேட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இண்டக்டர் என்னவோ ஆக்ட் ஆகும், ஷார்ட் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகும். அந்த கான்செப்டை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணும், இனிஷியல் வேல்யூ ஆஃப் கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா டிரான்சியன்ட் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிரான்சியன்ட் கரண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன, ஐ ஆஃப் ஜீரோ இன்டூ இ டு தி பவர் ஆஃப் மைனஸ் டி டிவைட் பை டவ். ஸோ டவுங்கிறது டைம் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ ஆர்எல் சர்க்கியூட்டுக்கு டைம் கான்ஸ்டன்ட் என்னமோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு, ஸோ ரிமைனிங் என்னென்ன பேராமீட்டர்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.